ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் மை சேனல். இன்னைக்கு என்ன சமையல்? இன்னைக்கு காலையில இருந்தே வ்ளாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்னைக்கு சாட்டர்டே, வீட்டுக்கு வந்து இன்னைக்கு ஃபீல்ட் ட்ரிப் ஜூக்கு போறாங்க. ஆக்சுவலி இது வந்து முன்னாடியே பிளான் பண்ணது, ஏதோ மழை டைம்ல கேன்சல் ஆயிடுச்சு. அதனால பயங்கர எக்ஸைட்டடா இருக்கா. நூடுல்ஸ் வேணும்னு கேட்டா அந்த நம்ம ஸ்லர்ப் ஃபார்ம்ல ஃபாக்ஸ்டைல் மில்லட் நூடுல்ஸ் இருக்கும்ல, அதுல வந்து கேரட் பீன்ஸ் எல்லாம் போட்டு பண்ணியிருக்கேன். கூடவே கொஞ்சம் கேஷ்யூ நட்டும் வச்சிடலாம். நிறைய டிஃபன் பாக்ஸ் கட்டலை, ஏன்னா தூக்கிட்டே நடக்கணும்ல. ஸோ முடிஞ்ச அளவு சின்னதாக பேக் பண்ணி முடிச்சிடலாம். ஃப்ரூட்ஸ்க்கு வந்து கொய்யா மட்டும் வச்சுருக்கேன். இது போக எக்ஸ்கர்ஷன் போனாலே வந்து டிஃபால்ட்டாக ஏதாவது ஸ்நாக்ஸ் இருக்கும், சிப்ஸு அப்புறம் ஸ்வீட்ஸ் அது மாதிரி. நீங்கள் வந்து சின்ன வயசில் என்ன கொண்டு போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள். நான் வந்து பொட்டேட்டோ சிப்ஸ் இல்லாமல் ஸ்நாக்ஸ் வச்சு எக்ஸ்கர்ஷன் போக மாட்டேன். ஸோ டிண்ட்டுக்கு வந்து சும்மா கொஞ்சம் சாக்லேட்ஸும் அப்புறம் வேஃபர்ஸும் வச்சுருக்கேன். அது போக ஜூஸ் மட்டும் ஏதாவது வாங்கி கொடுக்க சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து ஜாலி டே தான் குட்டீஸ்க்கு. அப்போ போயிட்டு வரட்டும். நமக்கும் இன்னைக்கு வந்து பிக் டே, நாளைக்கு ஆர்டர் இருக்குது. ஸோ நிறைய ப்ரீ ப்ரிப்பரேஷன் ஒர்க்லாம் இருக்குது. எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். ப்ளாக் டாட்டா. மண்ணு குளிர்ச்சி வரும்போது ஆமாம் வாரி விடுறேன், கனெக்ட் கூடாது. ஒண்ணும் ஈவினிங் டிண்டோட ஃப்ரெண்டுக்கு பர்த்டே வேற. சோ ஒரே ஜாலி மோடு தான் இன்னைக்கு டிண்டு. தம்பி என்ன வாழ்த்தனம் பண்றான்? விட்டுட்டு வந்துட்டு முத வேலையா எங்களுக்கு என்ன வேலை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இத வந்து பூந்துகிட்டே இருக்கான். சோ சம்ம ரிஸ்க் அது வந்து, இன் கேஸ் உள்ள பூந்துட்டா அப்படின்னா விழுந்துருவாங்க. ஏதாவது ஒண்ணு வச்சு நம்ம ஃபர்ஸ்ட் நெட்டு கட்டலாமா அப்படின்னு பக்கத்து வீட்டுல வந்து நெட்டு கட்டிருப்பாங்க படிக்கிறதுக்கு. அதே மாதிரி கட்டிடலாமா நினைச்சோம். ஆனா டக்குன்னு ஒரு பல்ப் அடிச்சது. நம்ம இதே இறங்கி ஒண்ணு இருக்குல்ல, பெட்டு பெட்ல இருந்து கீழே விழாம இருக்கு. இது பேர் என்ன? பெட் ரெயிலிங். பெட் ரெயிலிங் இது வந்து நாங்க வச்சிருந்தோம். சோ கீழே அன்பேக் பண்ணி, அதாவது எப்படி சொல்லுவாங்க, போதும் அங்க பெட்ல ஏனா இப்ப வச்சிருந்தோமா டக்குன்னு அது எனக்கு ஞாபகம் வந்துச்சு. சரி எடுத்து வந்து டெஸ்ட் பண்ணி பாக்கலாம்னு நினைச்சோம். சூப்பரா செட் ஆகுது. இப்ப ஒரே ஒரு சனல் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் வாங்கி கீழையும் கீழையும் கட்டிட்டோம். கட்டியாச்சு, அவ்வளவுதான். நல்லா ஃபார்மா நின்னுச்சு. ஒருத்தர் வந்து ஒருத்தர் இவர் கூடவே இருக்கணும் மானிட்டர் பண்றதுக்கு. இந்த ஒரு கேப் மட்டும் இருக்கு எட்டல, அது இந்த ராக் வேண்டாம், இத தள்ளி வச்சாலே போக மாட்டான். ஆமா, ஹைட்டுக்கு அது இதுவாயிடும். செட் பண்ணியாச்சு. இப்ப கொஞ்சம் ஓகே அப்படிங்கிற மாதிரி தைரியம் இருக்கு இல்லைன்னா. அப்புறம் இது ஏன் இங்க வச்சிருக்கோம்னு பாத்தீங்கன்னா, என்னதான் கேட் போட்டாலும் அந்த கேட்ல போய் தொங்குறான். அப்பா இதுலயும் இந்த குட்டியா இது இருக்குல்ல, இது என்ன இது மேல ஏறுறான். ஆமா, பாக்கணும் தெரியும். ஸோ ஒவ்வொரு குழந்தைங்களும் ஒவ்வொரு மாதிரி. டிண்டு சிக்கு ரெண்டு பேருக்குமே வந்து சூப்பராக செட் ஆயிடுச்சு. இது வரைக்குமே எந்த விதமான சைட் எஃபெக்ட்ஸ் எதுவுமே இல்லை.
ஸோ அது என்ன கிளைம் பண்ணுறாங்களோ இப்போ மாய்ஸ்சரைஸ்டாக வச்சுக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரியே இருந்திருக்கு. ஸோ நான் கம்ப்ளீட்லி சாட்டிஸ்ஃபைட். இப்போ நான் சொல்கிறேங்கிறதுக்காக நீங்கள் வாங்க வேண்டாம். ஏன்னா ஒரு அம்மாவுக்கு தான் உங்கள் குழந்தைங்களை பற்றி 100% இல்லை 200% நல்லா தெரியும் அப்படின்னு நான் சொல்வேன். ஸோ உங்களுக்கு தெரியும் உங்கள் குழந்தைக்கு எது பெஸ்ட் அப்படின்னு. நீங்கள் ஒரு முறை வாங்கி ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் அப்படின்னா மட்டும் கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். இதுன்னு இல்லை எந்த ஒரு ப்ராடக்டாக இருந்தாலும். ஸோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு பெஸ்ட் ப்ராடக்ட் எதுன்னு தெரியும். ஸோ அப்படி எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆனதுனால தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். மாமாத்துல இருந்து இந்த மில்கி சோப் பாடி லோஷன் இருக்குல்ல, இது வந்து நான் நிறைய நாளாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நல்ல மாய்ஸ்சரைஸ்டாக வச்சுக்கும். ஸோ இவங்களும் வந்து 24 hours வரைக்கும் மாய்ஸ்சரைசேஷன் கொடுக்கும்னு சொல்றாங்க. அண்ட் சர்டிஃபைட் டாக்ஸின் ஃப்ரீ. இதுல மேஜர் இன்கிரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஓட்ஸ் மில்க் அண்ட் கேலண்டுவலா தான் இருக்கு. ஸோ அது வந்து குழந்தைங்க ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லது. மேட்சேஃப் சர்டிஃபைட் டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட் அண்ட் பிஹெச் பேலன்ஸ்டும் கூட. ரொம்ப மைல்டாக சாஃப்டாக ஜென்டலாக வந்து குழந்தைங்க ஸ்கின்னை வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ணும். இதோட லிங்க் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது கூடவே வந்து மாமாத்துலேருந்து மில்கி சாஃப்ட் ஹெட் டு டோ பாடி வாஷ் பற்றி சொல்லியிருக்கேன். இது வந்து 2-in-1. ஸோ நீங்கள் ஷாம்புவாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், பாடி வாஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது ஒரு நல்ல விஷயம். அண்ட் மோர் ஓவர் வந்து கண் எரிச்சல் வராது குழந்தைங்களுக்கு குளிக்கும் போது, அதுவுமே ஒரு நல்ல விஷயம். ஸோ ரெண்டு ப்ராடக்ட்டுமே வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் குழந்தைங்க ஸ்கின் மேலே. லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மாமாத் ப்ராடக்ட்ஸ் வந்து அமேசான், ஃப்ளிப்கார்ட், நைகா, அது போக மாமாத் ஆப் அண்ட் வெப்சைட் அண்ட் ஆஃப்லைன் ஸ்டோர்ஸ்லையும் அவைலபிளாக இருக்கு. நீங்கள் ஏதாவது ஸ்பாட் பண்ணீங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என் நம்பர் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மாமாத் ஆப் அண்ட் வெப்சைட்டில் Sunita2024 கூப்பன் கோட் இருக்கு, அது யூஸ் பண்ணீங்கன்னா அடிஷ்னலாக 20% ஆஃப் கிடைக்கும். அண்ட் மாமாத் நல்ல இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. நம்ம பிளேஸ் பண்ணுற ஒவ்வொரு ஆர்டருக்குமே வந்து ஒரு ட்ரீயை பிளான் பண்ணுவாங்க. பை 2025 1 million ட்ரீஸ் பிளான் பண்ணுங்கிறது தான் அவங்களோட இனிஷியேட்டிவ். அது நல்ல விஷயம், நம்ம சப்போர்ட் பண்ணலாம். அண்ட் இந்த ஹெட் டு டோ வாஷில் பார்த்தீங்கன்னா இதுலையுமே வந்து மேஜர் இன்கிரீடியன்ஸ் வந்து ஓட்ஸ் மில்க் அண்ட் கேலண்டுவலா தான். இது வந்து 0+ இயர்ஸ்லேருந்து யூஸ் பண்ணலாம். ரொம்ப ஜென்டலாக ஸ்கின்னை வந்து கிளென்ஸ் பண்ணும். நல்ல ஒரு மைல்ட் ஃப்ரேக்ரன்ஸும் இருக்கும். அண்ட் முக்கியமாக குளிச்சதுக்கப்புறமா ஸ்கின்னை ட்ரை ஆக்காமல் மாய்ஸ்சரை வந்து லாக் பண்ணி வச்சுக்கும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கீழே வந்து உங்கள் ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்க. ஆகுது. நாளைக்கு ஆர்டருக்கு வந்து கொஞ்சம் சீ ஃபுட் வந்து ஆர்டர் கொடுத்துருந்தேன், அது வந்து இன்னைக்கு வாங்கிட்டு வந்தேன். சாட்டர்டேங்கிறதுனால ஃப்ரெஷ்ஷாக வரும். ஸோ வாங்கிட்டு வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அதுக்கப்புறமா நமக்கு வந்து இன்னைக்கு சிம்பிளான லஞ்ச் தான். பருப்பு குழம்பு நேற்றுக்கே வந்து பிளான் பண்ணி நிறைய செஞ்சுட்டேன். கீரை வந்து கட் பண்ணி வச்சுட்டேன். எப்பவுமே கீரை கட் பண்ணி வைக்க மாட்டேன், பட் இன்னைக்கு நிறைய வேலை இருக்குங்கிறதுனால நைட்டே வந்து நேற்றுக்கு ஈவினிங்கே வந்து கீரை வாங்கி அதை மட்டும் கட் பண்ணி வச்சிட்டேன். ஸோ கீரை பொரியலும் பருப்பு குழம்பு தான் இன்னைக்கு நமக்கு, அது வந்துட்டு சமைச்சிடலாம். ஓகே, சூப்பர்ல. இல்லைனா கழட்டி மாட்டி இது மாதிரி நம்மளோட இது வந்து பங்க்சர் ஆயிடுச்சு. நல்ல வேலை காத்து இல்லைன்னு ஒருத்தர் சொன்னாரு. அண்ட் ஈஸியா இருந்துச்சு. வந்ததுமே வெளில வந்ததுமே இந்த பங்க்சர் கடை இருந்துச்சு, இங்கே கொடுத்தாச்சு. ஒரு 5 நிமிஷம் கூட அதில் கடை போட்டுக்கலாம். ஸோ நாங்கள் நினச்சி கழட்டி எல்லாம் மாட்டுவாங்க அப்படின்னு பார்த்தா இது ஒரு சிம்பிள் மெத்தட் இருந்துச்சு, அதுலயே வந்து இப்போ முடிச்சுட்டாங்க. மெத்தட் இல்லை, டியூப்லெஸ், அதனால அப்படிதான். அப்படியா? நீ அடிக்கிற ஜோக்கெல்லாம் என்னால சிரிப்பு கண்ட்ரோல் பண்ண முடியாது அந்த அளவுக்கு. ஐயோ, என்ன எல்லாருக்கும் கோல்டு. இதை மட்டும் எடுத்துட்டு நான் உங்ககிட்ட சொல்றேன் என்ன ஆச்சு ஏதாச்சு. நான் இவர் விடமாட்டா, குடிங்கடாமா. தட்டு காட்டுங்க, தட்டு காட்டுங்க. ஏ, நல்லா இருக்கு, கிறிஸ்பியான தோசை. ஆமா, நான் அப்படியே சாப்பிட்றேன்ப்பா. ஸோ சாட்டர்டே விலாக் பார்த்துட்டு இருந்துருப்பீங்க, அப்படியே ஜம்ப் அடிச்சு இன்னைக்கு வந்தாச்சு. ஆக்சுவலி கொஞ்ச நாளாகவே ஒரு டஃப் டேஸ்ன்னு சொல்லலாம். அந்த ஆர்டருமே வந்து கேன்சல் ஆயிடுச்சு, நாங்கள் தான் கேன்சல் பண்ண வேண்டியதாயிடுச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு சாட்டர்டே ஃபிஷ் வாங்க போகிறேன்னு சொன்ன வரைக்கும் வீடியோ எடுத்தேன்னு நினைக்கிறேன்.
அதுக்கப்புறம் புதினா கிள்ளிட்டு இருப்பேன் இவன் தூங்க வச்சுட்டு. மார்க்கெட் போயிட்டு ஃபிஷ்ஷு எறா எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு. வந்த உடனே இவன் தூங்கிட்டான். அதுக்கப்புறம் புதினாலாம் கிள்ளிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வாங்கியாச்சு. சிக்கன் மட்டன் மட்டும் வாங்கல, அது வந்து சண்டே வாங்கிக்கலாம் அப்படிங்கிற பிளான்ல தான் இருந்தது. ஸோ எல்லாமே வாங்கி ஆல்மோஸ்ட் எல்லா வேலையும் நடந்துட்டு இருந்தது. இவன் தூங்கிட்டு இருந்த டைம்ல அப்பா வந்து ஃபோன் பண்ணாங்க, வீட்டு பக்கத்துல வந்து ஒரு குட்டி பாப்பா வந்து இறந்துட்டா. செம்ம அப்செட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா வந்து என்ன பண்றதுனே தெரியல. இப்ப என்ன சொல்றது, கண்டினியூவா பண்ண முடியாது அவங்க கிட்டயும் எப்படி சொல்றது, ரொம்ப தயக்கமா இருந்துச்சு. கண்டிப்பா ஆர்டர் எடுக்க முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சு. ஆனா அவங்க கிட்ட சொல்லும்போது ரொம்ப ஸ்வீட்டா அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. இன்ஃபேக்ட் நான் வந்து ரீஃபண்ட் பண்ணிடுறேன் அட்வான்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அவங்க அதை கூட வேண்டாம், நான் கண்டிப்பா இன்னொரு நாள் வந்து அதை மாத்திக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ இது மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது அதை வந்து புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு நினைக்கும் போது ரியலி கிரேட்ஃபுல்லா ஃபீல் பண்றோம். ஸோ அதுல இருந்து நாங்கள் மீண்டு வர்றதுக்கே ஒரு 2 days ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் சிக்குக்கு வந்து வேக்சினேஷன் இருந்தது. ஸோ அடுத்து 2 நாள் வந்து சிக்குக்கு வேக்சினேஷன்ல ஃபீவர் அப்படி போயிடுச்சு. அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் ஆகி வந்துட்டு இருக்கோம். அதனால இன்னைக்குதான் வந்து வ்ளாக கண்டினியூ பண்றேன் நான். அதனாலதான் டிலே ஆச்சு, அதனாலதான் மண்டேவும் வீடியோ போடல நான். ஸோ அந்த ஆர்டரை மோஸ்ட்லி நெக்ஸ்ட் சண்டேவே முடிச்சிருவேன் நினைக்கிறேன். பார்க்கலாம் வந்து ரொம்ப கூட பேசிட்டே இருந்தேன். அவ்வளோதான். ஸோ இன்னைக்கு காலையில் டிண்டுக்கு வந்து ரசமும் ஃபிஷ் ஃப்ரையும் வச்சு பேக் பண்ணியாச்சு. இல்லை அந்த ஆர்டருக்காக வாங்கின ஃபிஷ்ஷு ப்ரான் எல்லாம் நிறைய வாங்கியிருந்தோம்ல, ஸோ அது எல்லாமே வந்து வேஸ்ட் பண்ண முடியாது. எல்லாத்தையும் கழுவி மேரினேட் பண்ணி தனித்தனியாக பிளேட்டில் வச்சு ஃப்ரீசரில் வச்சுட்டேன். 2-3 நாள் நமக்கு வந்து ஃபிஷ்ஷு அதெல்லாம் தான் காலி பண்ணணும். போட்டுக்கோ, அது போட்டுக்கோ, பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆன் பண்ணிட்டா ஈர வளைஞ்ச மண்ணு திருப்ப புலி டிரஸ் பேசுறானு நம்மளா பேசினாலும் ரெஸ்பாண்ட் பண்ண ரெஸ்பாண்ட் இன் த சென்ஸ் நம்ம ஏதாவது பேச வாலண்டியரா ட்ரை பண்ணோம்னா கண்டுக்க மாட்டான், வேற ஏதாவது பண்ணுவான். ஓகேவா? அப்போ அப்பா அம்மா சொல்றானா அப்படின்னு கேட்டாங்க. ஆக்சுவலி அப்பா அம்மா ரெண்டுமே சொல்றான், பட் நம்மள பார்த்து கூப்பிட மாட்டேங்கிறான். அவனா தோணுச்சுன்னா உட்காந்த இடத்துலயே அப்பா 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 அப்படி சொல்றான், அம்மா 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 அப்படி சொல்லுவான். ஓகேவா? அது சொன்னேன். அப்ப டாக்டர் சிரிச்சுட்டு காதெல்லாம் நல்லா கேட்குதா, சொல்றதுக்கெல்லாம் ரெஸ்பாண்ட் பண்றானா அப்படின்னு கேட்டாங்க. புரியுதா அப்படின்னு கேட்டாங்க. அது வந்து நல்லாவே புரியுது, நம்ம என்ன சொன்னாலுமே ரெஸ்பாண்ட் பண்றான். இப்ப ஏதாவது எடுத்துக்கூடு அப்படின்னா எல்லாமே அது புரிஞ்சுதானே செய்யறான், அது கரெக்டா பண்றான் டாக்டர் அப்படின்னு சொன்னேன். அப்ப பிரச்சனையே இல்லை, பொறுமையா ஒவ்வொரு குழந்தைங்களும் ஒவ்வொரு மாதிரி இல்ல, ஸோ டைம் ஆகும், கொஞ்சம் கொஞ்சமா பிக்கப் பண்ணிப்பாங்கிற மாதிரி சொன்னாங்க. ஏன்னா இது வந்து எனக்கு பர்சனலாவும் நிறைய பேர் டிஎம் பண்ணிருந்தீங்க, இதே ஏஜ்ல இருக்கிற குழந்தைங்க வச்சிருக்கிறவங்க, உங்க சிக்கு பேசிட்டானாக்கா என் குழந்தை இன்னும் பேசலன்னு. ஸோ இது மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருந்தாலே ஒன்றும் பயப்பட வேண்டாம் தான் டாக்டர் சொல்றாங்க. நீங்களும் உங்க பீடியாட்ரிஷியன் கிட்ட வந்து கேட்டுக்கோங்க. ஓகேவா? இதுதான் கேட்டிருக்கான். சரி, நான் வந்து உளுந்து வடை செய்ய போறேன். நேத்திக்கே வந்து உளுந்து வடை அப்புறம் பருப்பு வடைக்கு மாவு அரைச்சு பருப்பு வடை வந்து நேத்திக்கு செஞ்சேன். இன்னும் அதுலயும் மாவு மிச்சம் இருக்கு, பட் இப்ப வந்து உளுந்து வடை சாப்பிடணும்னு தோணுச்சு. என்ன தெரியுமா மேட்ரு, அங்க அம்மா வீட்டுக்கு போல சொல்லுவோம், அங்க அம்மா வீட்டுக்கு போனப்ப அம்மா செஞ்சதை பார்த்தா அரைச்ச உளுந்துல உப்பு, ஒரு வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணது,
கொத்தமல்லி கொஞ்சம், பெப்பர் வந்து கொஞ்சம் இடிச்சு சேர்த்துப்போம். இடிச்சாச்சு, இதை சேர்த்துப்போம். ரெண்டு பச்சை மிளகா, அப்புறம் சின்ன துண்டு இஞ்சி, அதையும் கட் பண்ணி போட்டுக்கலாம். இஞ்சி போட்டு நல்லா பிசைஞ்சுக்கலாம். வேண்டாம், நீ தொடக்கூடாது, நீ தொடக்கூடாது. ஆமா ஆமா. வடை சொல்லு. வடை. ஓட்டம் வந்துருச்சு. ஐயோ, கீழே ஓட்டிச்சு பாய். இல்லையா, அப்ப போட்டுப்பா. அது மேல வந்து, ஏய் மேல வருது வருது வருது, வந்துருச்சு வந்துருச்சு. எனக்கு எப்பவுமே என்னன்னா, வடை போடுவோம் கீழே ஒட்டிக்கணும். அம்மா கிட்ட கூட சொன்னேன், இது வந்து மேல வந்துருச்சு. சோ மேபி நல்லா இருக்கும் நினைக்கிறேன், பாக்கலாம். சந்தோஷம் தான் போல. அம்மா ஜெயிச்சிட்டாங்களா இல்ல நீ ஜெயிச்சிட்டே இல்லையா? அம்மா ரெசிபில தண்ணி, அதாவது ரொம்ப திக்கா இருந்தாதான் அந்த ஓட்டை வரும். ஸோ அப்போதான் வடை வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு நினைப்பேன். பட் கொஞ்சம் லூஸா தான் இருக்கு இந்த கன்சிஸ்டன்சி. வந்ததா? சரி, இது வேற நடுவில் வெங்காயம் மாட்டிச்சு, ஓட்டை வர மாட்டேங்குது. வெங்காயத்து மேலே பொரிய போட்டா வந்துச்சு ஓட்டை. அதில் வந்துரு. கமான் கமான் டைகர், கமான் டைகர். ஃபர்ஸ்ட் இந்த மூணு எடுத்து. வரலடி, அவன் கீழே என்ட்டாண்டி. இல்லை, வரும் வரும் வரும். ஒரு கையிலே போட்டியா ஓட்டை? குட் ஜாப். வீடியோல பார்க்கும் போது இவன் சிரிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு தோணும். ஆனா என்னமோ கேக்குறான், என்னமோ பேசுறான். என்ன என்ன வேணும்? அவனா டயலாக் சொல்லுவா? ஒரு தாய்க்கு தான் தெரியும். அதான் இந்த கரண்டி வேணும்னு கேக்குறான். தெரிஞ்சிருச்சு பாத்தியா தாய். கொஞ்ச நேரம் கழிச்சு கலர் மாறும். அப்படி நல்லாக்கா, சாஃப்டா இருக்கு, கிறிஸ்பியா இல்லையா? டீக்கு அதுக்கும் சூப்பரா இருக்கும். வெளியில அந்த கிறிஸ்பியா ஏன் வரல? வெளியே கிறிஸ்பியா எப்படி பண்ணும்? அந்த வெளியில ஒரு கிரன்ச் இருக்கணும். மேபி இன்னும் கொஞ்ச நேரம் வேக வைப்போம். இது வேக வைக்கிறதா இதுல? அடுத்த செட் வந்து கிறிஸ்பியா இருக்கு. இன்னொரு நாள் வடமா வரைக்கும் போது கரெக்டா எவ்வளவு உளுந்து எவ்வளவு தண்ணி சேர்க்கறேன்னு நான் மெஷர் பண்ணி உங்களுக்கு சொல்றேன், ஓகேவா? இந்த சிறுத்தை புலி வடலாம் சாப்பிடுதுப்பா, கண்குள்ளா காட்சி. நான் இப்போ வந்து டீ போட்டுறேன் அப்படி. ஓகே, இப்போ வந்து பருப்பு வடை ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்து போட்டாச்சு. இன்னும் ஒரு ரவுண்டு போட்டோம்னா முடிச்சிடலாம். இன்னும் கொஞ்சம் இருக்கும் பருப்பு வடை பேட்டரு. நம்ம நாளைக்கு பக்கோடா குழம்பு ஏதாவது செஞ்சுக்கலாம். இல்லை நாளைக்கும் திரும்பவும் வடை காலையில். வடை தோசை, வடை தோசை, வடை தோசை தான் நல்லா இருக்கும். எந்த வடை தோசை தான்? உளுந்து வடையும் தோசையும் பரவாயில்ல, எதுனாலும் எங்களுக்கு ஓகே தான், நல்லா இருக்கும். அதுவும் மாவு இருக்கு, இதுவும் மாவு இருக்கு.
இது வந்து நான் உளுந்து அந்த துவரம்பருப்பு அதுக்கப்புறமா கடலைப்பருப்பு இதெல்லாம் சேர்த்து செய்வேன். ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இந்த ரெசிபி நான் வந்து ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக. ஏன்னா தெரில எத்தனை பேர் வந்து உளுந்து கடலைப்பருப்பு போடுவாங்கன்னு தெரில, அதாவது துவரம்பருப்பு போடுவாங்கன்னு தெரில. கடலைப்பருப்பு மட்டும் போடும்போது அது சில பேருக்கு வந்து கடிக்கிறது கஷ்டமாக இருக்கும். எங்கள் அம்மாவுக்கு வந்து பருப்பு போட ரொம்ப பிடிக்கும். ஆனால் வயசாகும் போது பல்ல அந்த அளவுக்கு இருக்காது, ஸ்ட்ராங்காகவும் இருக்காது. ஸோ அதனால ரொம்ப யோசிப்பேன். இருக்குமே ஒரு சில பேருக்குலாம் இருக்கும். இருக்கும் காட்டு காட்டு ரேஷியோ. அது போக நீங்க நல்லா அரைச்சிட்டு ஒண்ணும் பாதியமா அரைச்சிட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் இதெல்லாம் வந்து அது சோம்பு இதெல்லாம் சேர்த்திருப்பேன். ரொம்ப சாஃப்டாவும் இருக்கும், வெளியில வந்து அந்த கிரன்சினஸ் தெரியும். முக்கியமா பெரியவங்களுக்கு வந்து சாப்பிடுறது கரெக்டா இருக்கும். அண்ட் பெரியவங்களுக்கு சாப்பிடுறதா இருந்தா ஒரு ரெண்டு பல்லு பூண்டும் சேர்த்தே வந்து அரைச்சிருங்க. ஓகேவா? நான் டீடைல் ரெசிபி ஒரு நாள் போடுறேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த, நிஜமாவே சொல்றேன், இது ரொம்ப டேஸ்டா இருக்கும் இந்த பருப்போட. சொல்லு, நீ சொல்லு, நானே சொல்லு. நீ கேப் விட்டாதானே நான் சொல்ல முடியும். நீ அப்புறம் கடைசியில வந்து நீ சொல்லு நீ சொல்லு அப்படின்னா எங்க நடுல தலைய விட்டு சொல்றதா? சரி, இப்ப சொல்லு. பருப்பு வடை நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும் சொல்லிட்டேன். ஓகேவா? மூணு பேரா சேர்ந்து சாப்பிடுறீங்க. தம்பி பாசம் இருக்கே, நினைக்கிறதுக்குள்ள இவன் வந்து யாருக்கு இருக்கோ இல்லையோ அவனுக்கு போய் போட்டுருவான். போடுங்க போடுங்க அண்ணா. அவன் பாரு. சரி ஓகே, சூடா டீ வடை எல்லாம் சாப்பிட்டு இந்த வீடியோ வந்து இதோட முடிக்கிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். உங்களை இன்னொரு வீடியோல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி இல்லைன்னா இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டோட பார்த்து வந்திருக்கேன். பாய் 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 சொல்லு. பாய் சொல்லு. இங்க பாரு, இங்க பாரு.